புது புது வைரல் வீடியோஸ்களை பார்க்க தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். நடிகை, பிக்பாஸ் போட்டியாளர், மாடல் என பல்வேறு முகங்களை கொண்ட யாஷிகா ஆனந்த் அண்மையில் கார் விபத்தில் காயமடைந்தார். அந்த விபத்தில் அவருடைய நெருங்கிய தோழியான வெள்ளிஷெட்டி பவனி உயிரிழந்தார். தோழியின் உயிரிழப்பு தனது உடல் வேதனைகளை தாண்டி சமூக வலைதளங்களில் தான் ட்ரோல் செய்யப்படும் விதம் தான் ஏன் உயிர் பிழைத்தோம் என்ற எண்ணத்தையும் தனக்கு தருவதாக கூறுகிறார் யாஷிகா. ஜூலை 24 தேதி அன்று கிழக்கு கடற்கரை சாலையில் அந்த கோர விபத்து நடந்தது. அந்த விபத்து குறித்து யாஷிகா ஆனந்த் தி இந்து ஆங்கிலம் நாளிதழுக்கு விரிவாக விளக்கியுள்ளார். ஜூலை 24 தேதி சனிக்கிழமை என் நண்பர்கள் 4 பேருடன் ECRக்கு சென்றிருந்தேன். இரவு உணவை முடித்து எனது நெருங்கிய தோழி மல்லிஷெட்டி பவனி இன்னும் 2 நண்பர்கள் என 4 பேரும் சென்னை நகருக்கு திரும்பிக் கொண்டிருந்தோம். நான் தான் எனது டாடா ஹேரியர் காரை ஓட்டி வந்தேன். பவனி என் முன்னிருக்கையில் அமர்ந்திருந்தார். காற்றுக்காக ஜன்னலை திறந்து வைத்திருந்தார். சீட் பெல்ட் அணியவில்லை. நான் சீட் பெல்ட் போட்டிருந்தேன். அப்போது திடீரென டிவைடரில் என் கார் மோதியது. உடனே கார் கவிழ்ந்து 3 முறை சுழட்டி அடித்தது. கார் கீழே தலைக்குப்புற விழுந்து என் கண் முன்னாடியே வெள்ளிஷெட்டி பவனி ஜன்னல் வழியாக வெளியே தூக்கி வீசப்பட்டார். சில நிமிடங்களில் எல்லாம் முடிந்துவிட்டது. அக்கம் பக்கம் இருந்தவர்கள் சூழ்ந்து எங்களை வெளியே எடுத்தனர். சன்ரூஃபை வெட்டி எடுத்துதான் எங்களை வெளியே கொண்டு வந்தனர். என்னை வெளியே தூக்கிய போது என்னால் நிற்க முடியவில்லை. முற்றிலுமாக முடங்கியது போல் உணர்ந்தேன். அப்புறம் மருத்துவமனைக்கு சென்று வெகு நேரத்திற்கு பின்னர் தான் பவனி இறந்தது எனக்கு தெரிந்தது. உடைந்து போனேன். எனக்கும் பவனிக்கும் 6 நட்பு. அவர் மாடலிங்கில் இருந்தவர். பின்னர் வெளிநாட்டுக்கு சென்று விட்டார். அங்கு தனக்கு பிடித்தமான பொறியியல் வேலையில் இணைந்தார். பெற்றோர்களுடன் நேரம் செலவிட இந்தியா வந்த அவர் என்னை பார்க்கவே சென்னை வந்தார். அவருடன் மகிழ்ச்சியாக தருணத்தை எதிர்நோக்கிய நான் ECR சென்றேன். நான் காரை வேகமாக ஓட்டவில்லை. நான் மது அருந்தவும் இல்லை. எந்தவித போதை வாஸ்துகளையும் உபயோகிக்கவில்லை. அன்று நடந்தது வெறும் விபத்து தான். நான் காரை ஓட்டி வந்து சாலையில் அவ்வளவு இருட்டாக இருந்தது. நொடிப்பொழுது கவனக்குறைவால் நான் ஓட்டி வந்த வாகனம் விபத்துக்குள்ளானது. அதற்கு நான் முழு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அதனாலே நான் என்னை பற்றி சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்ட அவதூறுகளை ஏற்றுக் கொள்கிறேன் என்று அர்த்தமில்லை. குற்ற உணர்ச்சியால் நான் உடைந்து போய் உள்ளேன். பவனி இறந்துவிட்டால் நான் மட்டும் ஏன் உயிருடன் இருக்கிறேன் என்பதுதான் எனது கேள்வியாக இருக்கிறது. நான் குடித்துவிட்டு வாகனத்தை ஓட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சிலர் இதுபோன்ற போலி வீடியோக்களை பரப்புகின்றனர். 2 முன்னதாக பிக்பாஸ் போட்டியாளர் ஒருவருடன் நேர்ந்த விபத்து தொடர்புபடுத்தி என்னை ஒரு சீரியல் வில்லி போல் நடத்துகின்றனர். இது முற்றிலும் முட்டாள்தனமான ஒரு விஷயம். நான் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிவிட்டேன். ஆனால் இன்னும் 6 என்னால் இயங்க முடியாது. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நான் மிகப்பெரிய வேதனையில் உள்ளேன். இதற்காக கவுன்சிலிங் ஏற்பாடு செய்துள்ளேன். நடந்தவற்றை எல்லாம் பேசி வீடியோ வெளியிடக்கூடாது எனக்கு தெரிவு இல்லை. இப்போது என் நினைவுகள் எல்லாம் பவனியை சுற்றித்தான் உள்ளது. இன்னும் 6 தொழில் ரீதியாகவும் நான் நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டியுள்ளது. இந்த வேளையில் என்னை ட்ரோல் செய்வதை நிறுத்துவார்கள் என நான் நம்புகிறேன். புறம் பேசுவதால் என்னை மிகவும் வேதனைப்படுத்துகிறது. பவனி என்னை மன்னிப்பாள் என நான் நம்புகிறேன். இதுபோன்ற விஷயத்தை யாஷிகா ஆங்கில நாளிடைக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. யாஷிகா சொன்ன ஒரு விஷயம் வந்து முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என சில சமூக வலைதளங்கள செய்திகள்லாம் வெளியாயிருக்கு. யாஷிகா குடித்துட்டு தான் வாகனம் ஓட்டியிருந்தாங்க. மேலும் இவங்க பாண்டிச்சேரியில் இருக்கின்ற ஒரு ரெசார்ட்ல வந்து தங்கியிருந்தாங்க ஆண் நண்பர்களோட அப்படின்னும். மல்லிஷெட்டி பவனிக்கு சினிமா துறையில் வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு தான் யாஷிகா அவங்களை அழைத்து வந்தாங்க. ஆண் நண்பர்களுக்கு அவங்க வந்து அவங்கள இரையாக்கி இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள்லாம் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி இருந்தது. ஆனா யாஷிகா இவை அனைத்தும் உண்மை இல்லை அப்படின்ட்டு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. யாஷிகா சொன்னது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சினிமா அப்டேட்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.